இன்னைக்கு நம்ம சிலந்திகள் வேட்டையாடும் விதத்தை நம்ம பார்க்குறோம், பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இந்த சிலந்தி பாருங்கள், எட்டு கால் பூச்சி எந்த அளவுக்கு வந்து தன் திறமையை பயன்படுத்தி வேட்டையாடுதுன்னு பாருங்கள். ஒரு வித்தியாசமான ஒரு வேட்டையாக இருக்குது. இது நம்ம இந்த வீடியோ வந்து நம்ம மொபைலில் தான் ஷூட் பண்ணியிருக்கிறோம். அந்த ஒரு பூச்சியை பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு வந்து அது தன் டேலண்ட்டை வந்து காட்டுது பாருங்கள். எட்டு கால் பூச்சி, இந்த எட்டு கால் பூச்சி ஸ்பெஷல் என்னென்னா, கிட்டத்தட்ட ரெண்டு நாள் மூணு நாள் வரைக்கும் சாப்பிடாமல் இருக்கும். கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான முட்டைகள் வந்து இடும். இது அது போக அதோட பூச்சி அதவே வந்து சாப்பிட்ருங்க. அதுலேருந்து ஒன்று ரெண்டு தப்பிச்சு போனால் தான் இந்த பாம்பு எப்படிங்க, பாம்பு குட்டிங்களே அதவே இதை சாப்பிட்றோம், ஓடி போனது மட்டும்தான் மிச்சமாகும். அந்த மாதிரி தான் எட்டு கால் பூச்சியும் சேம் பாம்பு மாதிரி தான். ஆனால் இது பார்த்திங்கன்னா எட்டு கால் பூச்சி இல்லாத இடமே இருக்காது. இதோட வேட்டைங்கிறது ஒரு வித்தியாசமாக இருக்கும். இதோட கால்கள் வேற உடஞ்சாலும் மீண்டும் வந்து பள்ளி மாதிரி வந்து வளரும் சக்தி கொண்டது. இந்த எட்டு கால் பூச்சி பார்த்திங்கன்னா, சில எட்டு கால் பூச்சியும் பார்த்திங்கன்னா பச்சோந்தி மாதிரி கூட அந்த நிறத்தை வந்து மாற்றும் அளவுக்கு வந்து சக்தி கொண்டது. நல்ல ஒரு சிந்திக்கும் திறன் கொண்டது எட்டு கால் பூச்சி. ஏன்னா அது பறக்கவும் தெரியும், குதிக்கவும் தெரியும், அந்த காலால் வந்து இந்த அளவுக்கு வந்து வேட்டையாடி சாப்பிடவும் தெரியும். ஏன்னா ஒரு வித்தியாசமான ஒரு எட்டு கால் பூச்சி. நம்ம யதார்த்தமாக நினைக்கிறோம் எட்டு கால் பூச்சி தானே அப்படின்ட்டு, ஆனால் அதோட டேலண்ட் பார்த்தீங்கன்னா மிகப்பெரியான டேலண்ட். அதை நீங்கள் கவனிச்சிங்கன்னா நல்ல ஒரு நம்மளையும் வந்து நல்ல ஒரு டேலண்டாக யோசனையை சிறந்தவளாக நம்மளும் மாறலாம். இந்த எட்டு கால் பூச்சி பாருங்கள், ஒரு பூச்சியை எந்த அளவுக்கு வந்து அது வேட்டையாடுதுன்னு பாருங்கள்.